நிகழ்வுகள் தொடர்கின்றன. வெற்றிகரமாக தமிழ்நாட்டுக்குள் நுழையும் லாரிகள் பொள்ளாச்சி அருகில் உள்ள சாலை ஓரங்களில் உள்ள விவசாய நிலங்களில் கழிவுகளை கொட்டுகின்றன. சில நேரங்களில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட லாரிகளில் கூட கழிவுகள் ஏற்றி அனுப்பப்படுவது வழக்கம். அதுபோன்ற சமயங்களில் ஒரு லாரி சாலையோரத்தில் கழிவுகளை கொட்டும். அதனுடன் வந்த இதர லாரிகள் உட்புறங்களில் உள்ள விவசாய நிலங்களில் கழிவுகளை கொட்டிவிட்டு வருவது வழக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் கழிவுப் பொருட்களை எல்லாம் இரவோடு இரவாக விவசாய நிலத்தில் கொட்டிச் செல்கின்றனர். இதனால் பெரும்பாலும் இவற்றை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதியன்று காலையில் பொள்ளாச்சி பகுதியில் காலை வேளையிலேயே துர்நாற்றம் ஏற்படவே விவசாய நிலத்தில் கொட்டி கிடப்பது கழிவுப் பொருட்கள் என்று கண்டறியப்பட்டது. கேரளாவில் இருந்து யார்தான் இந்த கழிவுகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றனர் என்று நாம் விசாரித்த போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்தன. கேரள மாநிலம் கொச்சி, கோழிக்கோடு, திருச்சூர் ஆகிய மூன்று நகராட்சிகளின் மருத்துவ கழிவுகள் தான் இப்படி திருட்டுத்தனமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பொள்ளாச்சியின் விவசாய நிலங்களை பாழ்படுத்துகின்றன. இந்த மருந்து கழிவுகளில் இருக்கும் கையுறைகள், சிரிஞ்சுகள், குளுக்கோஸ் பாட்டில்கள், காலாவதியான மருந்து பொருட்கள் ஆகியவைதான் விவசாயிகளின் யமனாக திகழ்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளாக இவை கொட்டப்பட்டு வருவதால் அவை மட்காமல் நிலத்தின் விளைவிக்கும் தன்மையை மலடாக்குகின்றன. நிலத்தடி நீரும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. பொள்ளாச்சி பகுதியில் காற்றும் பெரிதளவு மாசுபட தொடங்கியுள்ளது. கேரள நகராட்சி அமைப்புகள் பொள்ளாச்சியை பாழ்படுத்தும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும். தமிழக எல்லையோர பகுதிகளிலே கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை இது உரம் என்று சொல்லி ஏமாற்றி விவசாய பகுதிகளிலே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அவர்களும் இதை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். இதனால் மிகப்பெரிய தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. மழை பெய்து விட்டால் இது பூரா கழிவுகள்லாம் மக்கி போய் எத்தனை ஆண்டுகளானாலும் அழியாத நிலையில் இருக்கிறது. சிரிஞ்சு, எக்ஸ்ரே போன்ற அழியாத பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டுகிறார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையிலே நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து பிடிச்சி கொடுக்கறது, அவங்க வெளியில் போகிறது பிடிச்சி கொடுக்கறது வெளியே போல இது ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களோடைய பொதுமக்கள் இதனால் என்ன பாதிப்படைய போகிறாங்கிற எந்த அரசு அதிகாரிகளும் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாளைக்கு பாதிப்பு வர்றப்ப அரசு அதிகாரிகள் என்ன சொல்ல போகிறாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் இதே தான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அரசு அதிகாரிகள் உடனடியாக கடுமையான நடவடிக்கை இது போல் எடுத்தால் மட்டுமே இந்த பிரச்சனை ஒழியும் என்பதில் தெரிவித்துக் கொள்கிறோம். மினியாட்டாவிலேருந்து இந்த ஆஸ்பத்திரி கழிவு கொண்டாந்து போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் முடிச்சு கொடுத்ததுக்கு வண்டி கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்து கொடுனாங்க. கொண்டு போய் விட்டவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா போலியா அதெல்லாம் எப்படின்னு தெரியலீங்க. ஆனால் அவர் மறுபடியும் அந்த மீண்டும் மீண்டும் அந்த கேரளாக்காரர் கொண்டாந்து இப்படி கொட்டிகிட்டே இருக்காருங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் குழந்தைங்க 10-20 குழந்தைங்க நிற்குங்க. அது கண்ணாடிச்சியில் இப்போ எல்லா ரோட்லேயே ஓட்டுறாங்க. அது வெகு பாதிப்பாகுதுங்க. இது மேல தொடர்பாக இந்த கழிவை வந்து நாங்கள் எடுத்து சாம்பிள்ஸ்க்கு எங்கள் லேப்லேயும் கொடுத்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். இப்போ சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். வேறு மாதிரி இருந்ததுன்னா இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிறோம். அவங்களுக்கு ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் அந்த இபி ஆக்டில் எடுப்போம். இல்லை என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்டு அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட்டு அபாயகரமான கழிவுகள் அப்புறம் மருத்துவ கழிவுகள் வந்து எந்த வித வெளியும் அவங்க உரிய அனுமதி இல்லாமல் கொண்டு போய் கொட்டக்கூடாது. மருத்துவ கழிவுகள்னால் அதுக்கு காமன் ஃபெசிலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே தான் அவங்க கொடுக்கணும். வெளியில் எங்கேயும் கொண்டு போகக்கூடாது. அபாயகரமான கழிவுனால் யார் வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் போர்டில் வந்து ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு தான் அவங்க வந்து கொடுக்கணும். அது இல்லாத பட்சத்தில் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. மருத்துவ கழிவுப் பொருட்கள் மட்டுமின்றி விவசாய நிலத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கும் ரசாயன கழிவுகளும் நிலத்தை பதம் பார்க்கின்றன. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள NTTA ஜெலட்டின் என்ற நிறுவனம் அதிக அளவு ரசாயன கழிவுகள் வெளியேற்றியதால் அந்நிறுவனத்துக்கு கேரள அரசு தடை விதித்தது.
பின்னர் கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதன் பேரில் இந்நிறுவனம் இயங்க அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த நிறுவனம் தங்களது ரசாயன கழிவுகளை கொட்டும் இடமாக பொள்ளாச்சியை மாற்றியிருக்கிறது. இந்நிறுவனத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட கழிவுப் பொருட்கள் அடங்கிய பைகள் கோபாலபுரம் அருகில் உள்ள தாவளம் பகுதி விவசாய நிலங்களில் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரசாயன கழிவுகள் காரணமாக விவசாய நிலங்களில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குமுறுகின்றனர். கேரளாவிலிருந்து தமிழக எல்லைப் பகுதிகளுக்குள், குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பகுதிகளில் கேரளாவில் சேகரிக்கப்படுகின்ற கழிவுகள், மாநகராட்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள், தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போகின்ற இறைச்சியை எடுத்துக்கொண்டு அந்த இறைச்சியினுடைய கழிவுகள், இப்படி அனைத்து வகையான கழிவுகளையும் கேரளா நிலப்பகுதிகளுக்குள் கொட்டினால் அங்கே சுற்றுச்சூழலுக்கு மாசுபடும் என்று சொல்லி அவற்றை ஆயிரக்கணக்கான ரூபாய் வாடகை செலவழித்து தமிழ்நாட்டிற்கு வருகின்ற லாரிகளில் ஏற்றி தமிழக நிலங்களில், எல்லைப் பகுதிகளில் இருக்கிற விவசாய நிலங்கள், நீர்நிலைகளில், சாலையோரங்களில் கொட்டி போகிற வழக்கம் 10 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கண்டித்து வருகிறோம். பல நேரங்களில் கழிவுகளை கொண்டு வருகிற லாரிகளை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தும் வருகிறோம். மிக எளிய பிரிவுகளில் 500 ரூபாய்க்குட்பட்ட அபராதங்கள் விதிக்கின்ற பிரிவுகளில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு இந்த கழிவு லாரிகள் பத்திரமாக திருப்பி அனுப்பப்படுகிறது. கழிவுகளை தமிழக மண்ணில் கொட்டிவிட்டு இதனால் தமிழக விவசாய நிலங்கள், சுற்றுச்சூழல், இயற்கை, நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதுடன் தொற்று நோய் பரவுகின்ற ஆபத்தும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கடந்த ஆண்டு கேரளாவிலிருந்து வெறி நாய்களை பிடித்து வந்து தமிழக வனப்பகுதியில் கேரள வனத்துறையினரே விட்டுவிட்டு சென்ற கொடுமையும் நடந்தது. கேரளாவில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இருக்கிற நடவடிக்கையை நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்தின் சுற்றுச்சூழலையும் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற கேரளாவின் இத்தகைய போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவிக்கிறோம். தமிழக அரசு எல்லையில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளை உறுதிப்படுத்தி காவல்துறையை தெளிவுபடுத்த வேண்டும். காரணம், லாரி லாரியாக வருகிற கழிவுகள் தமிழக காவல்துறைக்கும் சோதனை சாவடிகளுக்கும் தெரியாமல் வராது. ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் எல்லையில் விளையாடுகிறது என்று நாங்கள் பகிரங்கமாகவே சொல்கிறோம், குற்றம் சாட்டுகிறோம். காவல்துறை இந்த விஷயத்தில், தமிழக காவல்துறை விழிப்போடு இருந்து தயவு செய்து தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற கடமை தமிழக காவல்துறைக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக மட்டுமல்ல மண்ணின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வுகள் தொடரும்.